ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். யுவன் சங்கர் ராஜா தற்போது தளபதி விஜய் நடிப்பில் தி கோட் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 170 படங்களுக்கு பக்கமாக மியூசிக் பண்ணியிருக்கிற யுவன் சங்கர் ராஜா 9 படங்களுக்கு மேலே கைவசம் வச்சிருக்காரு. சராசரியாக 1-2 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் யுவன் சங்கர் ராஜா குடியிருந்துட்டு வந்த வீட்டுக்கு 20 லட்ச ரூபாய் வாடகை பணம் தராமல் நைட்டோட நைட்டாக வீட்டையும் காலி பண்ண முயற்சி பண்ணுறதா சென்னை போலீஸில் பரபரப்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. யுவன் சங்கர் ராஜா சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் இருக்கிற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதை ஸ்டுடியோவாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த வீடு ஃபசைனத்துல் ஜமீலா அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமானது. இந்த நிலையில தான் அவங்களோட சகோதரர் முகமது ஜாவித் அப்படிங்கிறவர் யுவன் சங்கர் ராஜா மேலே திருவல்லிக்கேணி காவல்துறை துணை ஆணையர்கிட்ட புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த புகாரை தற்போது நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புகாரில் கடந்த 2 வருஷமாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் இருக்கிற தன்னோட வீட்டில் இருந்துட்டுருக்காரு. இந்த வீடு என்னுடைய சகோதரிக்கு சொந்தமானது. இந்த வீட்டுக்கு யுவன் சங்கர் ராஜா 20 லட்ச ரூபாய் வாடகை பாக்கி வச்சுருக்காரு. வாடகையை என்னோட சகோதரி கேட்குறப்பெல்லாம் யுவன் சங்கர் ராஜா மறுத்து பேசிட்டே வந்திருக்காரு. நான் வாடகை பணம் கேட்க ஃபோன் பண்ணாலும் அந்த ஃபோனை அவர் எடுக்கிறதே கிடையாது. தற்போது அவர் எந்த தகவலுமே சொல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு காலி பண்ண முயற்சி பண்ணுறதா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க. நேற்று நைட்டும் வீட்டில் இருக்கிற பொருட்களையெல்லாம் வெளியெடுத்துட்டு போயிருக்காங்க. இதனால் புகார் தொடர்பாக விசாரணை பண்ணி யுவன் சங்கர் ராஜா கிட்ட வாடகை பாக்கி மற்றும் சேதத்துக்கான இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புகாரை தொடர்ந்து போலீஸார் விசாரணை தொடங்கியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா கடந்த 2021லேருந்து ஃபசினத்துல் ஜமீலா அப்படிங்கிறவங்களோட வீட்டில் தான் தன்னோட ஸ்டுடியோவை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த வீட்டுக்கு 1.5 லட்ச ரூபாய் வாடகை, அட்வான்ஸ் 12 லட்ச ரூபாய் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு வாடகைக்கு இருந்திருக்காரு. போன வருஷம் பிப்ரவரி மாதத்துலேருந்து மாத வாடகையை 1.5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 2022 செப்டம்பர் மாதத்துலேருந்து கடந்த 2023 செப்டம்பர் மாதம் வரைக்கும் வாடகை தராமல் இருந்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இதை தொடர்ந்து போன வருஷம் அக்டோபர் மாதம் வீட்டோட உரிமையாளர் யுவனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. மொத்தம் 18 லட்ச ரூபாய் வாடகை பாக்கிக்கு 12 லட்ச ரூபாய்க்கான செக் மட்டும் யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்காரு. 6 லட்ச ரூபாய் வாடகையை பாக்கி வச்சுருந்துருக்காரு. மேலும் போன வருஷம் நவம்பர் மாதத்துலேருந்து இந்த வருஷம் இந்த மாதம் வரைக்கும் தர வேண்டிய வாடகை 15 லட்ச ரூபாயோடு சேர்த்து 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வாடகை தராமல் அந்த வீட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. மேலும் அந்த வீட்டை தன்னோட ஸ்டுடியோவுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காரு. சில பர்னிச்சர்ஸையும் சேதப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் யுவன் சங்கர் ராஜா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னை பற்றி அவதூறு பரப்பி இருக்கிறதா வீட்டுடைய உரிமையாளர் ஃபசினத்துல் ஜமீலாவுக்கு யுவன் சங்கர் ராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதில் பல வருடங்களாக பிரபலமான இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிற தன்னை பற்றி டிவி மற்றும் யூடியூப் சேனல்களில் ஃபசினத்துல் ஜமீலா கொடுத்துருக்கிற பேட்டி தனக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் அதனால் தனக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு.